இப்போ நூறில் எவ்வளோ நிற்கிறோம், புஞ்சினூர். புஞ்சினூரன்னு சொல்கிற எங்கட ஊரில் வானிலையில் புஞ்சினூரன்ற ஒரு ஏரியா இருக்குது. அது நாங்களாகவே புஞ்சினூரன் வச்சுருக்கோம், பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட நூறுலையா மாதிரி, ஆனால் கொஞ்சம் வறண்டு நூறுலையா. கொச்சி தோட்டம் செஞ்சுருக்காங்க, செம்ம அழகான ஒரு கொச்சி தோட்டம். கொச்சி கவங்கிறது நாங்கள் வந்திருக்கோம், நானும் மகனும் தண்ணி அடிச்சு நிற்கிறாங்க. கொச்சி தோட்டம் மகன், கொச்சி தோட்டத்துக்கு வந்தீங்க நீங்கள், கொச்சிக்காய் வந்தீங்களா? எங்க இருக்கு ஓ, கொச்சிக்காய் வந்திருக்காங்க இந்த இருக்கு கொச்சி தோட்டத்தில். அழகான ஒரு கொச்சி தோட்டம் பார்க்க செம்மையாக இருக்கிற. விசிறல் மூலம் கொச்சி தோட்டத்துக்கு நீர்ப்பாசனம் வழங்குறாங்க. அழகாக சூரியன் மறைஞ்சிட்டு இருக்கு இந்த டைமில். இது பனிச்சங்குளத்துக்கு மேலே இருக்குது இந்த இடம், பார்க்க அழகான ஒரு இடமாகவும் இருக்குது. எனக்கு கொச்சி வந்து பயங்கரமாக காய்ச்சி இருக்குது. நான் நினைக்கிறேன் இவங்களுக்கும் சம்டைம் வீட்டு தோட்டத்துக்கு விருது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கூட இருக்குது. பார்க்கவே அழகாக இருக்குது.